பெஸ்ட் ப்ரோக்கர் ஜிபுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிட்ட ஆல்கோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு இது மூலமாக ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இயர்பட்ஸ் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் இப்படி கிவ்அவே சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு இருக்குது சக்தி லக்ஷ்மன் கேட்டிருக்காங்க கேன் ஐ அக்குமுலேட் த பிலோ ஃபார் லாங் டேர்ம் ஏர்டெல் ரிலையன்ஸ் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு ஐ திங்க் நாலும் நீங்கள் அக்யுமேட் பண்ணலாம் மூணு என்ன ஸ்டாக் சொன்னீங்களோ இந்த பேர் எல்லாமே நீங்கள் அக்யூமலேட் பண்ணலாம் முதையாக கேட்டிருக்காங்க இட் உட் பி கிரேட் இஃப் யூ குட் இன்க்ளூட் அப்கமிங் ஐபிஓ ஸ்டாக் அனாலிசிஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு ஐபிஓ பண்ணலாம் மேபி மொத்தம் கெஸ்ட்டு ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க எனக்கு தெரியாது நான் கவனிக்கலை ஆனால் ஐபிஓட நான் வந்து பெரிய ஃபேன் இல்லை இன்னைக்கு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் எந்தெந்த ஐபிஓ எத்தனை வாட்டி ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அதை எல்லாம் ஃபுல்லாக ப்ராசஸ் ஃபாலோ அப் பண்ணி பத்து ஷேர் பதினஞ்சு ஷேர் இந்த மாதிரி வந்தால் அது த்ரில்லே இல்லைங்க அந்த அமௌண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணி அது டக்குன்னு மேலே போகுதா சரி ஃபைனலாக என்ன நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதோட மதிப்பு ஏறணும் கரெக்டாக ஐபிஎல்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி குதிரை வந்து ரேஸ் ஜெயிக்கணும் இப்போ குதிரை என்ன கலருன்னு டசன்ட் மேட்டர் அது வந்து கருப்பா வெள்ளையா செகுப்பா எல்லோ கிரீன் பிளாக் டசன்ட் மேட்டர் கரெக்டாக அது வந்து ரேஸ் ஜெயிக்கணும் ஸோ இன்வெஸ்ட் பண்ணுன்னா நீங்கள் வந்து இருக்கிற மார்க்கெட்லேயே பண்ணலாம் அங்கே வேல்யூஷன் கம்மியான கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் அங்கேயே இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலாம் வெங்கடேஷ் சிவா கேட்டிருக்காங்க விச் இஸ் குட் அக்கார்டிங் டு இட்ஸ் கரண்ட் வேல்யூ அண்ட் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் டிசிஎஸ் ஆர் டெக் மகேந்திரா ஏசிசி ஆர் பிர்லா அவர் ஒன்றா போட்டிருக்காரு சார் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றொடத்துக்காக டிசிஎஸ் மகேந்திரா டெடிசிஎஸ் டெக் மஹிந்திரா நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா நான் டெக் மஹிந்திராவை சப்போர்ட் பண்ணுவேன்

ஸோ இதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஸோ இது பற்றி நான் எது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது மற்றது நீங்கள் வந்து ரெண்டு சிமெண்ட் ரெண்டு ஃபார்மா அந்த மாதிரி சொன்னீங்க ரெண்டு டெக்னாலஜி இது வந்து ரெண்டு சேம் கம்பெனியில் சேம் செக்டர் இல்லை ஓகே சார் அவரே இன்னொரு கேள்வி எனக்கிட்டு இருக்காருனா ஐம் ஏ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஐ ஆம் பிளானிங் டு பில்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸ் போர்ட்ஃபோலியோ வித் அரவுண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் மை மேஜர் போர்ஷன் இஸ் ஒன்லி வித் ப்ளூ சிப் கம்பெனிஸ் அண்ட் மை ஸ்ட்ரேட்டஜி இஸ் டு அகமலேட் வென் அவர் தேர் இஸ் ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஃபால்இன் மை ஸ்டாக்ஸு ஆல்சோ டூயிங் எஸ்ஐபி ஆன் ஃபியூ ஸ்டாக்ஸ் வித் இன் மை போர்ட்ஃபோலியோ ப்ளீஸ் அட்வைஸ் வெதர் இட் இஸ் ஏ குட் ஸ்ட்ராட்டஜி ஆர் நீட் டு கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் அவரோட பேர் என்ன சொன்னீங்க வெங்கடேஷ் வெங்கடேஷ் என்ன விஷயம்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட டைம் இருக்கா நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்க ஆர் இதுதான் ஃபுல் டைமா இதுதான் ஃபுல் டைம்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஒருத்தரோட ஹெல்ப் எடுங்க எதுக்குன்னா வெறும் இந்த ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி லேக்ஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து நீங்கள் மற்ற வேலை பண்ணாமல் இருக்கிறது இட் இஸ் எ வெரி பேட் ஐடியா அண்ட் இல்லை சார் நான் வந்து வேற ஏதோ ஜாப் பண்ணிட்டுருக்கேன் ஏற்கனவே நிறைய டைம் இருக்குது ஃப்ரீ டைம் இருக்குது அதில் வந்து நான் இது பண்ணிட்டு இருக்கேன்னா தென் இட் இஸ் எ குட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து இது ஃபாலோ பண்ணலாம் ராஜேஷ் கோவிந்த சமைக்கிட்டு இருக்காங்க ஹவு அபவுட் பாபா அலி பாபா அண்ட் ஃபேஸ்புக் இன் யூஎஸ்ஏ மார்க்கெட் அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா இப்போது அம் ஐ வில் நாட் கோ வித் போத் பிகாஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது பாபா அலிபாபா இப்போது அலிபாபாவோட சேர்மேனே மிஸ்ஸிங் தெரியுமா உங்களுக்கு சரினால் சேர்மேன்னு மிஸ்ஸிங் லாஸ்ட்டு டூ த்ரீ மந்த்ஸாக வந்து யாரும் பார்க்கல எங்கே இருக்காருன்னு தெரியாது எதுக்குன்னா அவர் வந்து ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அங்கே பேசிக்கலி அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பா ஆளே காணும் ஸோ இப்போ என்ன என்ன இருக்குதுன்னு எனக்கு சுச்சுவேஷன் தெரியாது ஸோ அந்த மாதிரி கம்பெனி அந்த மாதிரி கண்ட்ரியோட கம்பெனிலாம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் ஃபேஸ்புக் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஸோ நீங்கள் வந்து பத்திரமா இருக்கணும் வெங்கடேஷ் கேட்டிருக்காரு இஸ் மிஸ்ரா தட்டு நிகம் குட் டு பை அப்படின்னு கேட்டிருக்காரு மிஸ்ரா தத்து நிகம் இஸ் ஏ கவர்மெண்ட் கம்பெனி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மூவ் ஆகுங்க ஸோ நீங்கள் இஃப் யூ வாண்ட் ரியலி டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் தென் யூ ஷுட் சேஞ்ச் த கம்பெனி அதர்வைஸ் இட் இஸ் ஏ டீசென்ட் ஹோல்ட் பண்ணலாம் அவ்வளோதான் பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அலீன் கேட்டிருக்காரு வாட் இஸ் யூவர் வியூ அபவுட் அபவுட் இந்தியா கேன் வி பை அட் கரண்ட் லெவல்ஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்காரு ஓகே ருபீஸ் டசன்ட் மேட்டர் ஆனால் இட் இஸ் காஸ்ட்லி டுடே வேல்யூஷன் வைஸ் இட் இஸ் காஸ்ட்லி ஆன் டிப்ஸ் வாங்கலாமா ஒரு தேர்ட்டின் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் கழிச்சா சூப்பராக வாங்கலாம் ஆக்சுவலா ஓகே சார் அடுத்து விவேக் கேட்டிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க் உங்கள் கருத்து சொல்லுங்கள் ஐசிசி பேங்க் தான் எப்பவுமே நல்லா போகும் தான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போது இல்லை மேபி முந்நூற்றி இருபது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கு இருந்த நேரத்தில் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் இன்றைக்கே ரொம்ப ஏறிச்சு பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி ஐசிஐசிஐ ஸ்டில் பெட்டர் ஏன்னா சைஸ் வைஸ் எவ்ரி திங் வைஸ் ஐசிஐசி லுக்ஸ் குட் வெங்கடேஷ் ஸ்ரீனிவாசன் கேட்டிருக்காங்க இவர் வியூ ஆன் கேவிபி கேவிபி ஓகே பேங்க் நாட் கிரேட் ஃபேன் ஓரளவுக்கு வந்து டீசன்ட் பேங்க்கு ஸோ நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணணுன்னா ஹோல்ட் பண்ணலாம் கேவிபியோட அதே லெவல் அதே சைஸ் மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஐடிஎஃப்சி இந்த ஷோவில் பேசணும் அந்த பேங்க்கோட நீங்கள் பார்க்கலாம் பன்னீர்செல்வம் எக்ஸ்போர்ட்ஸோட நான் வந்து இன்னைக்கு ரேட்டில் வேல்யூவேஷன் வைஸ் எல்லாம் பார்த்துட்டு மைந்திரா மைந்திரா ப்ரிஃபர் பண்ணுவேன் இன்ஃபேக்ட் வேல்யூவேஷன் காஸ்ட்லி அதுவும் ஸோ என்கிட்ட இருக்குது நான் எப்போ வேணால் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன் அதுவும் நான் முதல்ல அப்ரண்ட் ஆஸ் எ டிஸ்க்ளோஷன் சொல்லிடுறேன் பட் ரெண்டும் கம்பேர் பண்ணால் ஐ வில் ப்ரிஃபர் மஹிந்திரா மைந்திரா காஸ்ட்லியா மந்த்ரா காஸ்ட்லி தான் பன்னீர்செல்வம் வந்து சன் ஃபார்மா பற்றி கேட்டிருக்காரு சன் ஃபார்மா இம்பேக்ட் நம்ம அந்த லைவ் ஷோவில் கூட பேசுனோம் இம்பேக்ட் அது வந்து வேல்யூஷன் கம்பேர் டு அதர் ஃபார்மாக கம்மியாக இருக்குது ஸோ உடனே வாங்கணும்னு அவசியம் இல்லை நான் கூட உடனே வாங்க போகிறது இல்லை ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ இன்னும் மண்டே கீ கீழே போகுமா இல்லையான்னு அது வந்து யாருக்கும் தெரியாது சான்ஸ் போயிடுச்சின்னா அந்த சமயத்தில் வந்து நம்ம இது ஆட் பண்ணிக்கலாம் முத்துராமன் கேட்ருக்காங்க இவர் வியூ ஆன் டிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி இட் இஸ் எ ஓவர் ஐட்டட் ஸ்டோரி இப்போது ஐ இல் பி வெரி வெரி கேர்ஃபுல் ரொம்ப ரொம்ப பத்திரமாக இருப்பேன் எப்பயுமே ஒரு ஸ்டோரி வந்து ஃபார் எவர் வந்து மார்க்கெட்டில் வந்து ஓடாது அது வந்து மட்டும் ஞாபகம் வச்சுருங்க ஸோ நீங்கள் வந்து வாங்கி நல்லா சம்பாதிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் 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 ஸ்லோவாக ப்ராஃபிட் புக் பண்ணால் கூட உங்களுக்கு பை சான்ஸ் நீங்கள் ரொம்ப கம்மி வேல்யூஷன் நூறு ஷேர் வாங்கிட்டீங்க வாங்கிக்கலாம் இன்னைக்கு எங்கேயோ இருக்குது வேல்யூஷன் ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஷேர் விற்றா கூட தப்பே இல்லைங்க யூஸ் தட் ஸ்ட்ராட்டஜி

இது வந்து ஆறு மாதத்துக்குள்ளே ஆன கதை இப்போ கூட ஸ்டேட் பேங்க் மற்ற கம்பேரோட பேங்க் மற்ற பேங்கோட எனக்கு தெரிஞ்சு நல்லா போகும்னு நினைக்கிறேன் அண்ணாமலை கேட்டிருக்காரு சுமிட்டோமோ கெமிக்கல் அண்ட் ஜெனித் ஹெல்த் கேர் ஹோல்டு பண்ணலாமா லாங் ஜெனித் ஹெல்த்கேர் கேர் பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணுவேன் ஆனால் சுமிடோமோ கெமிக்கல் வந்து ஓகே இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது வேல்யூஷன் டிஃப்ரெண்ட்டாக சீப் இல்லை ஸோ மேலே போகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து மேல் டாப்பில் வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கரெக்ஷன் இருக்குதுன்னா அன்னைக்கு வந்து வெளியே வந்துடுவோம் உதயா கேட்டிருக்காங்க மை கோல் இஸ் லாங் டர்ம் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கரண்ட்லி ஐஎம் ஹேவிங் ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி ஐடிஐ பேங்க் டைட்டன் பிவிஆர் அண்ட் டாடா மோட்டா ஸ்டாக்ஸ் ப்ளீஸ் அட்வைஸ் வெதர் ஐ கேன் ப்ராஃபிட் புக் அப்படின்னு கேட்டிருக்காரு சார் இல்லை லாங் டேம் கோல்னால் நல்ல கம்பெனி வாங்கினா நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவசியம் இல்லை டைமிங் கொஞ்சம் பண்ண முடியுமா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பண்ணலாம் இப்போ இத்தனை கம்பெனி சொன்னீங்க எனக்கு சுத்தமாக பெரிய லிஸ்ட் சொல்லிட்டீங்க பட் இந்த இதோட நீங்கள் என்ன குவான்டிட்டி வச்சுருக்கீங்க என்ன ரேட்டு நிறையா மேட்ரு இதில் இருக்குங்க ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு நம்ம சும்மா ஒரு இந்த மாதிரி ஷோ பார்த்துட்டோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளாக் படிச்சுட்டோ நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடுவோமா கண்டிப்பாக ஆக மாட்டிங்க இது வந்து ஒரு கைடன்ஸ் தான் இது வந்து ஒரு கைடன்ஸ் ஆனால் ஃபுல் போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்துச்சிருக்கீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எடுத்தால் நல்லதுன்னு சொல்லுவேன் நான் பேலன்ஸ் உங்கள் கால் உங்களுக்கு தேவை இல்லைனா நோ ப்ராப்ளம் நீங்களே பண்ண முடியும்னா ஆனால் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எப்போயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மணி செல்வன் கேட்டிருக்காரு வாட் அபவுட் யுவர் வியூ ஆன் டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டிவிஎஸ் ஃப்ரீ சக்ரா ஹவு இட்ஸ் ஃபியூச்சர் இதை பற்றி நம்ம பேசணும் ஐ திங்க் லைவ்ல டிஐ வந்து டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி குட் கம்பெனி டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா வேல்யூஷன் நீ காஸ்ட்லி ஆனால் டயர் இண்டஸ்ட்ரி லுக்ஸ் குட் ஓவர் ஆல் ஸோ டயர் இண்டஸ்ட்ரியில இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் இருக்கு செல்வம் கேட்டிருக்காங்க நான் ஒரு குவான்டிட்டி கோல் இண்டியா டெலிவரியில் வாங்கினேன் லாபமாக இருபது பைசா வந்தது ஆனால் டேக்ஸ் சிடி சிடிஎஸ்எல் சார்ஜ் இருபது பிடித்தம் செய்தார்கள் ஏன் என புரியவில்லை ஐ எம் ஃப்ரெஷர் இன் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு போட்டிருக்காரு சார் சரி இப்போ நீங்கள் வந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஓகே ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுறீங்க நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்கள் கஸ்டமருக்கு ஏதாவது சார்ஜ் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் அவளும் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் குரோட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ கொஞ்சம் சார்ஜ் கண்டிப்பாக ஃப்ரீயாக வந்து யார் கொடுப்பா இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா கூட குச்சி ஐஸ் வாங்கினா கூட அதில் வந்து ஒரு ரூபா இருந்தாலும் வந்து சம்பாதிப்பானா இல்லையா ஸோ அந்த கம்பெனி சம்பாதிக்கணும் அது வந்து தப்பே இல்லைங்க ஃப்ரீயாக கிடைக்காது எல்லாமே ஓகே சார் ஸோ சப்ஸ்கிரைபர் கொஷின் எல்லாம் முடிஞ்சிடுச்சு சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெளிவாக வந்து விளக்கம் கொடுத்துட்டீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நன்றி மேடம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மார்க்கெட் அப்டேட்டும் கொடுத்தாச்சு சப்ஸ்கிரைபர் கொஷினும் வந்து எல்லாருக்குமே ஆன்சர் கொடுத்தாச்சு ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பெஸ்ட் ப்ரோக்கர் ஜிபுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிட்ட ஆல்கோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது இது மூலமாக ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இயர்பட்ஸ் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் இப்படி கிவ்அவே சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு இருக்கு